ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு கேக்கலாம் ஏசி அகாடமி. ஸோ வீடியோ அனைக்குமே எங்களுக்கு மனமாக ரெண்டு கேட்ஸ் இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கரெக்டாக 4 மாதம் தான் இருக்கு எஸ்ஐ எக்ஸாமுக்கு, சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம மே மாதம் இருக்கும், ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் எண்டுலையோ அல்லது செப்டம்பர் ஸ்டார்டிங்லேயோ எக்ஸாம் இருக்கும். ஸோ இப்போ 4 மாதம் தான் எக்ஸாமுக்கு, ஒரு 100 நாள் அது 120 நாள் தான் இருக்கு எக்ஸாம்க்கு, சரிங்களா? ஸோ இந்த 120 நாளில் எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணணும், நீங்கள் எல்லாமே பாஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 4, ஓகேவா? ஸோ ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் 4, எஸ்ஐக்கு ஃபுல் டெஸ்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 3 டெஸ்ட் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து April 21, செகண்ட் டெஸ்ட் April 26, தேர்ட் டெஸ்ட் May 1 எழுதணும். இப்போ 4th டெஸ்ட் இன்னைக்கு May 5, சரிங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே கேட்டுக்கிற ஒரே விஷயம், தயவு செய்து டெஸ்ட்டை எல்லாருமே எழுதுங்க. வீடியோ பார்த்துருக்கேன், எல்லாருமே டெஸ்ட் எழுதுங்க. எழுதிட்டு எல்லாருமே உங்களோட மார்க்கை தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல் டெஸ்ட் தானே அப்படின்னு பயப்படாதீங்க, நான் எல்லா வீடியோலையுமே அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபுல் டெஸ்ட்டாக இருந்தாலும் எழுதுங்க எல்லாருமே, ஓகேவா? நம்ம மொத்தம் 12 டெஸ்ட் வைக்கிறோங்க, சரிங்களா? 12 டெஸ்ட் வைக்கிறோம். கரெக்டாக 12 டெஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா June 14, இந்த டைம்ல நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ள நம்ம மொத்த டெஸ்ட்டுமே முடிச்சிடணும், சரிங்களா? அதுதான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டா டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். நீங்களும் எழுதிட்டு இருக்கீங்க, சரிங்களா? கண்டிப்பா சொல்றேன், நீங்க பாட்டுக்கு படிச்சுட்டே இருங்க. இப்போ இந்த டெஸ்ட்டுக்காக படிக்க வேண்டாம், நீங்க பாட்டுக்கு எஸ்ஐக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை படி படிச்சுட்டே இருங்க. சைட் பை சைட் இந்த டெஸ்ட் எழுதுங்க. இப்போ இந்த டெஸ்ட் எழுதுறப்ப ஓரளவு படிச்சிருந்தீங்க சிலபஸ்னா, இந்த டெஸ்ட் எழுதுறப்ப கண்டிப்பா அதிகமாயிருக்கும், இதுக்கு அதிகமாகும், இதுக்கு அதிகமாகும். வரப்போற டெஸ்ட்ல நீங்க இன்னும் படிச்சுட்டே தான் இருக்க போறீங்க. அப்ப மார்க் அப்படியே இதுக்கு அதிகமாயிட்டு தான் இருக்க போது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே 140 கேள்வி தான், சரிங்களா? 140 கேள்விக்கு 10 கேள்வி எடுத்தாலும் பிரச்சனையே இல்லைங்க, பயப்படாம டெஸ்ட் எழுதுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதனால டெஸ்ட் தயவு செய்து எழுதுங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 4 வந்து அப்லோட் பண்ணிட்டோம், ஓகேவா? அடுத்த 5th டெஸ்ட் இன்னைக்குனா May 10 அடுத்த டெஸ்ட், சரிங்களா? ஸோ இன்னைக்கு May 5 இந்த டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா, டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். அதாவது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக வச்சிருக்கோம், ஓகேவா? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக வச்சிருக்கோம். அதாவது கொஸ்டின் பேப்பரோட தமிழும் கொஸ்டின் பேப்பரோட இங்கிலீஷும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கோங்க. டெஸ்ட்டுக்கான ஆன்சர் வேணும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம், ஓகேவா? அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நம்ம ஆன்சர் கீ போட்டுருவோம், கொஞ்ச நேரத்தில் ஆன்சர் கீ போட்டுருவோம். ஸோ அதை பார்த்து நீங்க அதை பார்த்துட்டு மார்க் செக் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே வந்து மார்க்கை போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி டெஸ்ட் எல்லாம் எழுதணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் நான் வீடியோ போட்டிருக்கேன், டெஸ்ட் நம்பர் 3, டெஸ்ட் நம்பர் 2, டெஸ்ட் நம்பர் 1 எல்லாமே. ஸோ பார்த்துக்கோங்க, எல்லாத்தோட ஆன்சர் கேமே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் போடுவோம், சரிங்களா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக எஸ்ஐ எக்ஸாம் நம்மளால கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.